நேற்றைய தினம் வந்து என்னுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி விமர்சனம் செய்து அந்த அடிப்படையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனுடைய உணர்வுகள், அதாவது ஒட்டுமொத்த தொண்டனுடைய உணர்வுகள் வந்து நேற்று தினம் பிரதிபலிக்கப்பட்டது. அதனால் இப்போ அவங்க 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 பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், கூட்டணி தொடர்பாக பரிசீலிக்க எப்படி சொல்றீங்க? இன்றைய தினம் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்படுமா? இல்லைங்க, இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆய்வுக் கூட்டம், மாவட்ட செயலர் ஆய்வுக் கூட்டம். இப்போ கழக பொச்சார் பொறுத்தவரை வந்து 2 கோடி பேர் வந்து சேர்க்க நின்றுருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் அது. அது மட்டும் இல்லை, வெற்றி மாநாடு வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி அது நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் அது ஒரு எழுச்சோடு நடைபெறணுன்ற அடிப்படையில் அது குறித்து வந்து ஒரு ஆலோசனை. அது மட்டும் எதிர்வரக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி, அதே போல் வந்து திமுகவுடைய அடாவடிதனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அத்துமீறல்கள், ஜனநாயக செயல்கள், சர்வாதிகாரம், இதெல்லாம் எடுத்து சொல்கிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற கூட்டம் தான் இது. ஓகே, இல்லை இது அது இங்கே இது இங்கே அவசியம் இல்லை, விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க கண்டிப்பாக நாங்கள் தான் முடிவு செய்வோம். ஆஹா, நாங்கள் ஏங்க ஏங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, புரியுதுங்களா? அந்த தலைமையிலான கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இடங்கள் குறித்து முடிவு செய்யும், தொகுதிகள் குறித்து முடிவு செய்யும். அதில் நீங்கள் அமித்ஷா சொன்னதை திருச்சி கூடாதீங்க. அவர் என்ன சொல்ல, 25 பாராளுமன்ற தொகுதி கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னார் ஒழிய பிஜேபி வெற்றி பெறும் சொல்ல. அண்ணாமலை சொன்ன கருத்து அண்ணாமலை எப்போதும் உண்மையை தான் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நேற்று கடுமையான அளவுக்கு விமர்சனம் பண்ணியாச்சு, இனிமேலும் வந்து அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணால் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கப்படும். இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை இல்லை இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இப்போ நேற்று தினம் இல்லை இல்லை அப்படி இல்லைங்க, சும்மா அதே பேசின்னு இருப்பாங்க, வேறு வேலை இல்லை எங்களுக்கு. நேற்று தான் கடுமையாக பேசியாச்சு, எதிர்வினை ஆற்றியாச்சு, டெய்லியும் இதே பேசின்னு இருப்பாங்க. ஏங்க, பல பேர் பேசுகிறத பற்றிலாம் எங்களுக்கு இப்போ பொருட்டு இல்லைங்க. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து விமர்சனம் பண்ணதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாச்சு. தொடர்ந்து விமர்சித்தால் பதிலடி கொடுக்கப்படும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.